சார், இன்றைய முதல் செய்தியாக வக்ஃப் போர்டு கடந்த இப்போ ரீசன்ட் டைம்ஸில் ஒரு ஹாட் டாப்பிக்கில் ஒன்றுன்னா இந்த வக்ஃப் போர்டுன்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னா உச்சநீதிமன்றத்திலே இது தொடர்பான வழக்கு விவகாரங்கள் வந்து உச்சநீதிமன்றம் வரைக்கும் போயிருந்தது. என்ன அப்படின்னா பல இடங்கள் வந்து எங்களுக்கு எங்கள் போர்டுக்கு கீழே வருகிறது, எங்களுக்கு சொந்தமான நிலங்கள் இருக்குது, எங்களுடைய சொத்துக்கள் இருக்குது அப்படின்னு சொல்லி இவங்க கிளைம் பண்ணிக்கிறாங்க. ஸோ அதே போல் இது தமிழ்நாட்டிலையும் சரி இல்லை இந்திய அளவிலும் சரி இது தொடர்பான பல வழக்குகள் பல சம்பவங்கள் வந்து நடந்தேறியிருக்கு. இப்போது ஒரு செய்தி எங்கே அப்படின்னா, திருநெல்வேலி மாவட்டம் பழையப்பேட்டை அப்படிங்கிற ஊரில் இருக்கக்கூடிய ஒரு நில சம்பந்தமான ஒரு விவகாரம் தான். அதில் வந்து எங்களுக்கு சொந்தமான இடம் அப்படின்னு சொல்லி அவர்களை மிரட்டி பணம் பறிக்கும் நோக்கத்தில் வந்து ஈடுபட்டிருக்காங்க. இது தொடர்பாக பார்த்திங்கன்னா இந்து முன்னணி மாநில துணைத் தலைவராக இருக்கக்கூடிய ஜெயக்குமார் மற்றும் மாநில செயலாளராக இருக்கக்கூடிய வக்கீல் குற்றாலநாதன் அவர்களுடைய தலைமையில் ஊர் பொதுமக்கள்லாம் சேர்ந்து கலெக்டர் திருநெல்வேலி மாவட்ட கலெக்டர் அவர்களிடம் மனு ஒன்றை வந்து கொடுத்துருக்காங்க சார். இப்போது இது போன்ற இது ஒரு விஷயம் மட்டும் இது போல் பல விஷயங்கள் வந்து நடந்துக்குது. ஆனால் என்ன தான் உண்மைத்தன்மை, இதோட உண்மைத்தன்மை என்ன? வக்ஃப் போர்டு இவங்க சொல்கிற மாதிரி இவங்க குறிப்பிடுகிற அந்த நிலங்கள் எல்லாம் உண்மையாலுமே இவங்களோட கட்டுப்பாட்டில் தான் இருக்கா இல்லை அவங்களுக்கு கொடுக்கப்பட்டதா அப்படின்ற உண்மைத்தன்மையை நீங்கள் மக்களுக்கு சொல்லுங்கள் சார். நம்முடைய நாட்டில் ரயில்வே துறைக்கு அடுத்தபடியாக அதிகமான நிலங்களை வைத்திருக்கக்கூடியது வக்ஃப் வாரியம். அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா 140,000 ஏக்கர். இந்த வக்ஃப் போர்டு என்பது ஒவ்வொரு மாநிலத்தில் ஒரு வக்ஃப் கமிட்டி இருக்கும், அகில இந்திய அளவில் இருக்கும், 7 பேர் கொண்ட கமிட்டி. இங்கேயே அங்கே தான் 7 பேர், அங்கே 7 பேர் தான். இந்த 7 பேர் கொண்ட கமிட்டி ஏதோ ஒரு நிலத்தை வக்ஃப் வாரியத்துக்கு சொந்தமான நிலம் என்று முடிவு செய்து விட்டார்களே ஆனால், முடிவு செய்து ஒரு லெட்டர் போட்டாங்கன்னு சொல்லுங்கள், சார் பதிவாளர் அலுவலகத்துக்கோ அந்த பதிவாளர் அலுவலகத்துக்கோ ரிஜிஸ்டர் ஆஃபீஸுக்கு ஒரு லெட்டர் போட்டாங்கன்னா அந்த ப்ராப்பர்ட்டி வில் பிலாங் டு வக்ஃப் போர்டு. இதுதான் நம்ம காங்கிரஸ் ஏற்படுத்திய ஒரு அராஜகமான சட்டம். இப்போ நீங்கள் என்ன பண்ணணும், நீங்கள் போய் அந்த ப்ராப்பர்ட்டியை வந்து வக்ஃப் போர்டு கிளைம் பண்ணியாச்சுன்னா நீங்கள் அந்த ப்ராப்பர்ட்டி விற்க முடியாது, கிரயம் பண்ண முடியாது. உங்கள் தாத்தாட்டேருந்து உங்கள் அப்பாட்டேருந்து உங்கள் அப்பாட்டேருந்து உங்களுக்கு வந்திருக்கும், உங்களுடைய மூதாதையர் வழி சொத்தாக இருக்கும். ஆனால் கூட வக்ஃப் போர்டு அதை கிளைம் பண்ணியாச்சுன்னா நீங்கள் வக்ஃபுடைய ட்ரிபுனலுக்கு தான் போகணும், அந்த வக்ஃப் போர்டு போய் என்ஓசி வாங்கணும். ஐயா இந்த இடம் வந்து வக்ஃப் போர்டு சொந்தமிடம் சொல்லி என்ஓசி வாங்கி கொண்டு போய் பதிவாளர் அலுவலகத்தில் கொடுத்தா தான் அந்த பதிவாளர் வந்து உங்களுக்கு கிரயம் பண்ணுறதோ எதுவோ பண்ண முடியும். இந்தளவுக்கு வானளாவிய அதிகாரத்தை வக்ஃப் போர்டுக்கு காங்கிரஸ் கட்சி இந்துக்களுக்கு பாதகமாக துரோகம் செய்து நிறைவேற்றியிருக்கிறது. அது நரசிம்மராவ் ஆட்சி காலத்தில். இப்போ நான் சொன்னேன் இல்லையா 140,000 ஏக்கர் என்பது என்ன கணக்குன்னா, பல இடங்களில் வந்து பல அறக்கட்டளைகள் வச்சுருப்பாங்க, ரம்ஜானுக்கு கஞ்சி ஊற்றுறதுக்கு அறக்கட்டளை, இந்த மாதிரி வெவ்வேறு பேரில் அப்படி உள்ள எல்லா அறக்கட்டளைகளையும் நிர்வகிக்கக்கூடிய அமைப்பாக வக்ஃப் போர்டு ஏற்படுத்தப்பட்டு நாம் நினச்சிட்டு இருக்கோம். அப்படி அறக்கட்டளை சொந்தமான நிலம்னு பார்த்தோம்னா 140,000 ஏக்கர் அது மட்டும் கணக்கு. இப்போ அவங்க கிளைம் பண்ணியிருக்காங்க இல்லையா, இப்படி ஒவ்வொரு இடத்துலையும் கிளைம் பண்ணுறாங்க. இப்போ தான் ஒவ்வொன்றா வந்துட்டுருக்கு, கிணறு தோண்ட பூதம் புறப்படும் சொல்கிறாங்க இல்லையா, அந்த மாதிரி பூதம் மாதிரி கிளம்பி வந்துட்டுருக்கு. அதெல்லாம் சேர்த்தோம்னா கிட்டத்தட்ட பாகிஸ்தானுடைய நிலப்பரப்பை விட அதிகமான நிலப்பரப்பு இந்த வக்ஃப் போர்டுக்கு இருக்கக்கூடும் என்று ஒரு ப்ரொஜெக்ஷன். அப்போ இந்தியாவுக்குள்ளாரியே இன்னொரு பச்சை பாகிஸ்தான் வக்ஃப் போர்டு என்ற பெயரில் உருவாக்கி இருக்கிறார்களா காங்கிரஸ்காரர்கள்? இதுதான் கேள்வி. இது இனிமேல் தான் விடை காணணும். அப்போ எந்த அளவுக்கு ஒரு மோசமான பாருங்கள், மோசமான ஒரு சட்டம் பாருங்கள். இதில் என்ன ஒரு முரண்பட்ட பல கேள்விகள் எல்லாருக்கும் வருது என்னென்னா, முதன் முதல்ல இதை பற்றி விஷயம் வெளிவந்ததே வந்து திருச்செந்துறை என்ற கிராமம் திருச்சி மாவட்டத்தில் வந்து திருச்சி சார் பதிவாளர் எல்லைக்குட்பட்ட அந்த கிராமத்தில் வந்து 1500 ஆண்டுகால பழமையான அந்த காலத்து மன்னன் கட்டிய கோயில் கல்வெட்டு இருக்குது. அந்த கோயில் வந்து வக்ஃப் போர்டுக்கு சொந்தமானது. எப்படி சொந்தமாக முடியும், லாஜிக்கு அப்புறம் ஒரு 700 ஆண்டுகளுக்கு முன்பு தான் இஸ்லாம் நம்ம நாட்டுக்குள்ளேயே வந்தது. அப்போ 1500 ஆண்டுகளுக்கு முற்பட்ட கோயில் எப்படி சொந்தமாக முடியும்? இதோட இன்னொரு பெரிய அநீதி பாருங்கள், மயிலாப்பூரில் கச்சேரி ரோட்டில் பேயாழ்வார் ஜென்மஸ்தலம், பேயாழ்வார் பிறந்த இடம், ரொம்ப அதாவது புராதனமான ஆழ்வார்கள் சொன்னால் பேயாழ்வார் சொல்லுவாங்க. அதை எப்படி சொல்கிறாருன்னா, அவங்களுடைய நம்ம நாட்டில் ஒவ்வொரு ஆழ்வார்கள் பிறந்த தினத்துக்கு வந்து அஸ்ட்ராலஜிக்கல் ப்ரெடிக்ஷன்ஸ் இருக்கும் இல்லையா,
அந்த ப்ரிடிக்ஷன்ஸ் படி கால்குலேட் பண்ணணும். எக்ஸாக்ட் ஹிஸ்ட்ரி தெரியல. ரெண்டு வகையான டேட் சொல்கிறாங்க. ஒன்று வந்து கிமு 4500 ஏதோ ஒரு வருஷம் சொல்கிறாங்க. ஒன்று அது இருக்கணும், அல்லது கிமு 600 இருக்கணும். ஸோ கிமு 600 என்று வைத்து கொண்டால் கூட இஸ்லாம் பிறப்பதற்கு பல 1000 ஆண்டுகளுக்கு முன்பு அவதாரம் செய்த பேயாழ்வார் பிறந்த இடத்தை வக்போர்டு எங்களுக்கு சொந்தமானது இன்றைக்கி வந்து ஸ்டேட்மெண்ட் விட்டுருக்காங்க. இருந்தாலும் ஹிந்துக்கள் வழிபடக்கூடிய ஸ்தலமாக இருக்கின்ற காரணத்தினால் நாங்கள் பெருந்தன்மையோடு வக்போர்டு நிலத்தை பேயாழ்வார் ஜென்மஸ்தலத்தை நாங்கள் விட்டு கொடுக்கிறோம். எப்படியா இருக்க முடியும்? என்ன லாஜிக் இது? எப்படி முடியும் சொல்லுங்க. நீங்கள் இஸ்லாம் இந்த உலகத்தில் பிறக்கிறதுக்கு முன்னாடி பிறந்தவர், அவர் பிறந்த இடம் வக்போடு சொந்தமாக முடியும்? கேள்வி வருது இல்லை. இன்னும் பல கேள்விகள். ஒரு திருச்செந்துறை என்கின்ற மொத்த கிராமமுமே வக்போடு சொந்தமானது. எப்படி ஒரு மொத்த கிராமம் அங்கே யாருமே முஸ்லீமே இல்லை, எப்படி சொந்தமாக முடியும்? அதை பற்றி ஒரு பெரிய டிஸ்கஷன் தினமலரில் பேப்பரில் வந்து நாம் பேசினோம். அது அடுத்தபடி இந்த மாதிரி பல இடங்களில் பேச்சு வந்தது. அப்போ ஆங்கில சேனலில் தமிழ் சேனல்லாம் வந்தது. இப்போ தமிழ்நாட்டில் பாருங்கள், திருச்செந்துறை மட்டும் இல்லை, இதே போல் 5 கிராமங்கள் ஒட்டுமொத்த கிராமமுமே அந்த என்டையர் வில்லேஜ் பிலாங்ஸ் டு வக் போர்டு என்கின்ற தகவல் சார் பதிவாளர் அலுவலகத்திலிருந்து நியூஸ் சேனலுக்கு வந்தது. என்னென்ன கிராமம் படிக்கணும் பாருங்கள். திருவரும்பூர் சார் பதிவாளர் எல்லைக்குட்பட்ட கும்பக்குடி அரசக்குடி, கே சாத்தனூர், அது இதெல்லாம் திருச்சி மாவட்டம் தான், என்கின்ற சார் பதிவாளர் எல்லைக்குட்பட்ட சூரியூர் குண்டூர், திருச்சி இணை சார் பதிவாளர் எல்லைக்குட்பட்ட திருச்செந்துறை, இந்த 5 கிராமங்களுமே ஒட்டுமொத்த கிராமமும் வக்ஃப் போர்டு சொந்தமானது. எப்படி ஒட்டுமொத்த கிராமம் அங்கே முஸ்லீமே இல்லை, எப்படி சொந்தமாக முடியும்? இதெல்லாம் கேள்வி. அப்போ என்னன்னா, தமிழ்நாடு வக்ஃப் போர்டு வாரியத்திலிருந்து எல்லா சார் பதிவாளர் அலுவலகத்துக்கு லெட்டர் போயிருக்கு. இந்தந்த இதெல்லாம் வந்து வக்ஃப் ப்ராப்பர்ட்டி நாங்கள் மார்க் பண்ணியிருக்கோம், இந்த வக்ஃப் ப்ராப்பர்ட்டியை யாராக விற்கவோ வாங்கவோ கிரேம் செய்யவோ இல்லை அடமான வைக்கவோ எதுவாக இருந்தாலும் நாங்கள் நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட் கொடுத்த பிறகு நீங்கள் செய்ய முடியும் என்று எல்லா சார் பதிவாளர் அலுவலகத்துக்கும் வக்ஃப் போர்டு லெட்டர் போட்டிருக்காங்க. அந்த லெட்டரில் இன்னும் மற்ற இடத்துல எவ்வளோ தெரியாது, பல கிராமங்களில் இத்தனை ஏக்கர் இத்தனை ஏக்கர்னு சொல்லியிருக்காங்க. இந்த 5 கிராமத்தை பற்றி செய்தி மட்டும் வெளியே வந்திருக்கிறது. இந்த 5 ஒட்டுமொத்த கிராமமும் வக்ஃப் போர்டு சொந்தமானது என்று சொல்லியிருக்கிறாங்க அந்த லெட்டரில். இது ஒரு விஷயம். எவ்வளோ அநீதி பாருங்கள். இப்போ ஜவாஹரில் நீங்கள் ஒருத்தர் இருக்கார், பேராசிரியர். அவர் என்ன சொல்கிறார்னா, அம்பானி வீடு இருக்குல்ல வக்ஃப் ப்ராப்பர்ட்டி. அடுத்து இது மாதிரி பல ஊர்களில் இது நியூஸ் வந்தோடனே பல இடங்களில், சூரத் முனிசிபாலிட்டி ஆஃபீஸ் முழுக்க வக்ஃப் போர்டு சொந்தமானது, கவர்மெண்ட் பில்டிங்கு. இந்த மாதிரி என்னென்ன தெரியாது. எந்த அளவுக்கு அநியாயம் பாருங்கள். ஒரு சினிமா படத்தில் வந்து ஒரு வசனம் வரும், இது எது உங்கள் நிலம் கேட்பாது, அங்கே பாருங்கள் அந்த கண்ணு கட்டி இது வரைக்கும் பச்சையாக தெரியுதால் அது முழுக்க எங்கள் நிலம் தான் அப்படிம்பான். இந்த பக்கம் அதே போல் அதே வசனம் திருப்பி சொல்லுவான், அந்த தென்னமரத்துக்கு பின்னாடி பச்சையாக தெரியுது, அது ஃபுல்லாக நம்ம இடம் தான், 4 பக்கமும் கண்ணு கட்டிய தூரம் வரை எனக்கு சொந்தமானது என்று அந்த சினிமா படத்தில் வரக்கூடிய வசனத்தை போல, வக்ஃப் போர்டு ஒரு ப்ராப்பர்ட்டியை கிளைம் பண்ணால் அதை சுப்ரீம் கோர்ட்டு ஹை கோர்ட்டு எந்த கோர்ட்டும் ஒன்றும் பண்ண முடியாது. ஒன்லி வக்ஃப் ட்ரிபியூனல் கேன் டிசைட். அவனாக பார்த்த மனசு வந்து இல்லைப்பா நீ வச்சுக்கோன்னு சொன்னால் உண்டு. இதுதான் வக்ஃப் சட்டம். எப்படிப்பட்ட கொடூரமான சட்டம் பாருங்கள். அப்போ இந்தளவுக்கு எக்ஸசிவ் பவர்ஸ் கோர்ட்டை விட வானலாவே அதிகாரம் இந்த வக்ஃப் போர்டுக்கு கொடுத்திருக்கின்ற காரணத்தினால்தான் இப்போ தான் அவங்க செய்திக்கு வர இப்படிப்பட்ட சம்பவங்கள் நடந்து கொண்டிருக்கின்றன. கேட்டால் அப்படியே கண்ணை கட்டி தலை சுத்துங்கிறீங்க. இப்போ புதிய சட்ட திருத்தம் என்ன சொல்லிருக்காங்கன்னா, அதில் ஒரு நிறைய திருத்தங்கள் வந்திருக்கு, பார்லிமெண்ட்டில் டிஸ்கஷன் ஓடி இருக்கு, லோக்சபாவில் அப்புறம் வந்து குழுவுக்கு அனுப்பியிருக்கிறார்கள், அவங்க வந்து இப்போ திருப்பி டிஸ்கஸ் பண்ணுவாங்க. இன்னும் சட்டமாக வரத்துக்கு பல படிகள் இருக்குது. அதெல்லாம் தாண்டி சட்டமாக வந்த பிறகு போராட்டம் நடக்கலாம், சுப்ரீம் கோர்ட்டில் யாரோ ஒரு கேஸ் போடலாம், இன்னும் இதில் நன்மை நிறைய ப்ராசஸ் இருக்குது. அப்புறம் இன்னும் மாற்றங்கள் கொண்டு வரணும் சொல்லி சொல்லலாம், ராஜ்யசபாவில் நிறைவேறணும், அப்புறம் கெசட்டில் போடணும், இதெல்லாம் இத்தனை பல படிகள் இருக்குது, அதை தாண்டி வர வேண்டிய அவசியம் இருக்குது. ஆனால் ஒரு பெரிய விழிப்புணர்வு ஏற்படுத்தியிருக்கிறது, அது நிச்சயம் உண்மை. அப்போ இந்த நிலத்தை பிடுங்குவதற்காக லேண்ட் கிராபிங், ஒரு சட்டவிரோதமான இன்னொருத்தர் நிலத்தை பறிப்பதற்காக இருக்கக்கூடிய வக்ஃப் வாரியத்தினுடைய அதிகாரம், அந்த வரம்பு மீறிய அதிகாரத்தை தடுக்கக்கூடிய வகையில் பல திருத்தங்கள் கொண்டு வரப்பட்டிருக்கின்றன. முதல் முக்கியமான திருத்தம் என்னென்னா, இப்போ இந்த டிஸ்ட்ரிக்டில் வந்து வக்ஃப் போர்டு சொந்தமான நிலம் என்று
இதுவரைக்கும் யார் முடிவு பண்ணால் வக்ஃப் போர்டு முடிவு பண்ணும், தமிழ்நாடு வக்ஃப் போர்டு முடிவு பண்ணும், தமிழ்நாடாக இருந்தால். இனிமேல் அப்படி கிடையாது, இந்த திருத்தம் வந்துச்சுன்னா அமலுக்கு வந்த பிறகு அந்த டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் ஹேஸ் த ரைட், அதுதான் சரியாக இருக்க முடியும். இது வக்ஃப் ப்ராப்பர்ட்டியாக இல்லையாங்கிறத கலெக்டர் முடிவு பண்ணுவார், அந்த அதிகாரம் மேஜிஸ்ட்ரேட்டுக்கோ கலெக்டருக்கோ கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே நல்ல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி இருக்கக்கூடிய ஒரு சட்டம். இன்னும் இந்த சட்டம் நான் சொன்னபடி இன்னும் வருவதற்கு பல படிகள் இருக்கின்றன, ஆனால் அதற்கு முன்பாகவே இந்த சட்டம் வரல. இதை பற்றி பேசியிருக்கார் கிரண் ரிஜிஜு அவர்கள், அமைச்சர் பேசும்போது பேசி முடிக்கிற வரைக்கும் திருச்சந்திரி ஒட்டுமொத்த கிராமமுமே வந்து வக்ஃப் போர்டு ப்ராப்பர்ட்டி. அவர் பேசிகிட்டு இருக்கும்போது பேசி முடித்த ரெண்டாவது நாள் திருச்சந்திரை கிராமம் முழுக்க முழுக்க வக்ஃப் ப்ராப்பர்ட்டி இல்லை, கலெக்டர் அனௌன்ஸ் பண்ணுறார். இன்னும் சட்டம் வரல, இன்னும் வரத்து பல படிகள் இருக்க சொன்ன இல்லையா. அந்த மாதிரி வந்து வக்ஃப் போர்டு நாங்கள் கேட்டோம், இந்த கிராமத்துக்கு எங்களுக்கு எந்த இதுவும் கிளைம் கிடையாது சொல்லி வக்ஃப் போர்டு லெட்டர் எழுதி கொடுத்துட்டாங்க. அதனால் மக்கள் கவலைப்பட வேண்டாம், அவங்க நிலத்தை விற்கிறதா விற்கலாம். இப்போ கலெக்டர் அனௌன்ஸ் பண்ணுறார். ஓ, அதுக்குள்ளே இன்னொரு திமுக அல்லக்கே ஒன்று ஒரு ட்வீட் ஒன்று போடுறார், அமைச்சர் தவறான தகவலை பாராளுமன்றத்தில் பேசியிருக்கிறார், பாருங்கள் கலெக்டர் சொல்லியிருக்காரு. அமைச்சர் பேசும்போது அது வந்து வக்ஃப் போர்டு சொந்தமாக தானே இருந்திருக்கு அந்த தேதியில், அந்த டைமில். இப்போ திருச்செந்தூரை தாண்டி இன்றைக்கி ஒரு நியூஸ் வந்திருக்கு, விருத்தாச்சலத்தில் 300 ஏக்கர் நிலம் வந்து அந்த சார்பதிவாளர் அலுவலகத்தில் வக்ஃப் போர்டு ப்ராப்பர்ட்டி என்று கிளைம் பண்ணப்பட்ட ப்ராப்பர்ட்டி வக்ஃப் போர்டு லெட்டர் எழுதிக்கான, இது எங்கள் ப்ராப்பர்ட்டி கிடையாது, இது நாங்கள் வந்து எந்த ஆப்ஷனும் கிடையாதுன்னு சொல்லி எழுதியிருக்கிறோம். அப்போ இதுவரைக்கும் அந்த 300 ஏக்கர் ப்ராப்பர்ட்டி ஹிந்துக்களுடைய ப்ராப்பர்ட்டி வக்ஃப் போர்டு கண்ட்ரோலில் இருந்தது, இன்றைக்கி இல்லை. ஆக ஒரு சட்டமாக வருவதற்கு முன்பாகவே அந்த சட்டம் வந்து நடைமுறைக்கு வர ஆரம்பித்திருக்கிறது பெரிய வெற்றி, வருவதற்கு முன்பே வெற்றி. அதுதான் இந்த சட்டத்தை பொறுத்த வரைக்கும், இன்னும் பில்லாக கூட வரலை, டிஸ்கஷன் தான். ஆகவே ஒரு பெரிய வெற்றி வந்திருக்கிறது என்று சொல்ல முடியும். இத்தனை நாட்களாக இந்த காங்கிரஸ் ஹிந்துக்களுக்கும் இந்த நாட்டுக்கும் மிகப்பெரிய துரோகம் செய்திருக்கின்றது, அந்த ஒவ்வொரு துரோகமும் ஒவ்வொன்றாக வெளிவந்து கொண்டிருக்கின்றது. அப்படிப்பட்ட துரோகத்தில் ஒன்றுதான் இந்த வக்ஃப் போர்டு சட்டத்திருத்த அவர்கள் கொண்டது. அதை மாற்றுவதற்கான ஒரு பெரிய முயற்சியை மோடி அரசு கையில் எடுத்திருக்கிறது, அதை வெற்றி பெற வேண்டும் என்று எதிர்பார்க்கிறோம்.